மோடியுடன் உற்சாக கொண்டாட்டத்தில் ஜெகன்மோகன் ரெட்டி. அதாவது உறவுல நேற்று நம்ம பாரத பிரதமர்களும் வந்திருந்தாங்க, சாந்திராவுக்கு வந்திருந்தாங்க, சில விவரங்கள்லாம் மீட்டிங் பேசினாங்க. இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவர் இந்தியாவில தான் இருக்காரு, பக்கத்து மாநிலத்தை அவர் வந்து ஆட்சி செய்யறாரு, அதுல மாத்திரம் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு வரைக்கும் வந்து அவர் வந்து மோடி வந்து ஒரு தகாத வார்த்தையிலேயோ ஒரு உரிமையிலேயோ பேசுற நபர் ஜெகன்மோகன் ரெட்டி அல்ல. அதே வயசுள்ள இளவல் ஒருத்தர் இங்க இருப்பார், செங்கவத்திட்டு போகவும் ஊர்ந்து போய் பதவி வாங்கினேன்னு சொல்லவும் இதுக்குத்தான் லாயக்கு. வேற ஒரு கௌரவமா ஒரு மேம்போக்கா ஒரு பெருந்தன்மையான ஒரு பார்வை அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆபாசமா திட்டுறது, ஆபாசமா பேசுறது, லேபிள் விடுறது, இந்த மூணு ஒண்ணு திமுக நல்லா இருக்கு. இவங்களால எதுவுமே பேச முடியலன்னா அந்த சில்லறை கட்சி, சில்லறை தானவா தெரியுங்களா, அதான் இந்த விசிகா அது ஒண்ணு, இந்த காங்கிரஸ் இந்த ஜோதிமணி அப்புறம் இந்த சுந்தரவெளி இந்த மாதிரி ஆளுநர் கூட்டம் வந்து பேச வர்றது மட்டமா. இவங்க லட்சணம் எல்லாம் என்னங்கிறது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இதே இந்தியாவில பக்கத்து மாநிலம் தெலுங்கு ஆந்திரா பிரதேஷ் ஜெகன்மோகன் ரெட்டி அவ்வளவு ஒரு கௌரவமா நடத்துறாரு, அவர் பண்றதுக்கு பேர் ஆட்சி, இங்க நடக்கிற பேர் ஆட்சியா? இவங்க எல்லாம் முதல்ல கூட்டு புரட்சியில் ஜெகன்மோகன் ரெட்டி எல்லாம் போய் கை குளிச்சு அதை என்னவோ பண்ணி பார்த்தாங்க. இவங்களுடைய கேரக்டர்லாம் சரி இளைஞ்சிலே அவர் கம்ப்ளீட்டா வந்து ஒதுக்கி விட்டார். ஒடி போயிருக்கீங்க முதல்ல வந்து இதுக்குத்தான் ஜெகன்மோகன் ரெட்டி, ஜெகன்மோகன் ரெட்டி எல்லாம் பில்டப் கொடுத்துட்டு இருந்தாங்க. யாரே ஜெகன்மோகன் ரெட்டியையும் இந்த உதயநிதி இணைச்சு இணைச்சு போட்டுட்டு இருந்தாங்க. இளைய முதல்வர், இளைய முதல்வர், இளைய முதல்வராக இருக்கிறது முக்கியம் இல்ல, அறிவான முதல்வராக இருக்கணும், விவரம் தெரிஞ்சவராக இருக்கணும். சும்மா நேற்று வரைக்கும் வந்து தெரிஞ்சிடக்கா தெரிஞ்சிடக்கான குத்தாட்டம் போட்டுவிட்டு இன்னைக்கு வந்து நாட்டு மக்கள் எல்லாரும் எனக்கு தெரியும், நான் முதல்வருக்காக தூக்கி நட்டமா நிப்பாட்டு போடுவேன் அப்படின்னு சொல்ற நபர்களே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அதெல்லாம் ஒண்ணுக்குமே உதவாத ஒரு அது உதவாத சில நிதிகள் தான் காரணம், அதுதான் உண்மை. சும்மா நாட்டை ஏமாத்துறதுக்கு, மக்களை ஏமாத்துறதுக்கு, இன்னும் வந்து தமிழகத்தை வந்து எப்படி ஏமாத்தி எவ்வளவு கொள்ளையடிக்கலாம், லம்ப் லம்பா சேர்த்து எப்படி வெளிநாட்டு போய் செட்டில் ஆகலாம், இந்த ஒரு கணக்குல இருக்காத மற்ற கட்சிக்காரங்கள்லாம். இந்தியாவுக்கு என்ன நன்மை நடந்திருக்கு, மற்ற மாநிலங்களுக்கு என்ன நன்மை நடந்திருக்கு, அதெல்லாம் நினைக்கிறதெல்லாம் கிடையாது. தான் தோன்றித்தனமா தான் ஆளணும், தான் பையன் ஆளணும், அதுக்கப்புறம் பேரை ஆளணும், இப்படி வம்சா வழியா வந்து அரசியலை கொண்டு வரணும் அப்படி நினைக்கிறவங்களுக்கு பூரா இது ஒரு சம்மட்டி அடி. ஆனா நேற்று வந்து பாத்தீங்கன்னா இவரு அது தெலுங்கானா முதல்வர், அது ஆந்திர முதல்வர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து வாரிசு அரிசி இல்லைன்னு சொல்ல வரல, ஆனா இவங்க அளவுக்கு வந்து தரந்தாலும் அவர் போகல, அவரோட எல்லையில வந்து அவர் கரெக்டா இருக்காரு, எந்த விதமான பிசுறும் சொல்ல முடியாது இன்னைக்கு வரைக்குமே. அதுக்குத்தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேடையிலேயே